குரு, முடிவான லட்சியத்திற்கும் இடைநிலைகளுக்கும் கடைசி வரைக்கும் வழி சொல்லி தருகிற குரு மட்டுமில்லாமல் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு வழி சொல்லி தருகிற குருக்களும் ஆதியிலிருந்தே இருந்திருக்கிறார்கள். உபனிஷத்தில் அநேக இடங்களில் ஒவ்வொரு குருமாரிடம் ஓரொரு வித்தியைகளை மட்டும் கற்றுக்கொண்டு மற்றதற்கு வேறே குருமார்களிடம் சிஷ்யர்கள் போனது தெரிகிறது. அந்த வித்யை இந்த வித்யை என்று பலதுக்கு போகாமல் ஆத்ம சாட்சாத்காரம் ஒன்றே கோல் என்று பிடித்து கொண்டு அதற்கே நேராக வழி பண்ணும் ஒரு சாதனா கிரமம்தான் வேணும் என்று இருந்த சிஷ்யர்களும் உண்டு. அதே மாதிரி சகல வித்யைகளும் அடங்குகிற அந்த பிரம்ம வித்யையை நேராக தாம் ஒருவரே உபதேசித்த குருமார்களும் உண்டு. நம் ஆச்சாரியாலே அப்படித்தான். பொதுலோகத்திற்கு அவர் கர்மானுஷ்டானம் சொல்லியிருக்கலாம், பக்தி ஸ்தோத்திரம் பூஜை இத்தியாதி சொல்லியிருக்கலாம். ஆனால் பக்குவம் பெற்றவர் கழுக்கென்று வேதாந்தமாக பாஷ்யங்கள் பிரகரணங்கள் பண்ணினபோது முழுக்க சாட்சாத்காரத்தையே மத்தியமாக வைத்துத்தான், மத்தியம் எல்லாமாகவும் வைத்துத்தான் உபதேசம் பண்ணினார். ஒன்று என்ன கவனிக்கணும் என்றால், தன்னளவில் பிரம்மஞானியாகவே இருந்த குருமார்களும் சிஷ்யர்களின் பக்குவம் அவர்கள் உள்ள ஸ்டேஜ் முதலியதை பொறுத்து நேரே பிரம்ம வித்யை உபதேசிக்காமல் அதற்கு உபாங்கம் மாதிரி, முன்னோடி மாதிரி, சப்சிடியரி, ப்ரிலிமினரி, ஆக்சிலரி, ஆன்சிலரி என்றெல்லாம் சொல்கிறபடி உள்ள இதர வித்யைகளை உபதேசித்திருப்பதும் உண்டு. இன்னொன்றும், பிரம்மஞானிகளான குருமார்களுக்கே அத்தனை வித்யைகளும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதில்லை. அத்தனையும் அடங்கும் அகண்ட ஆதார தத்துவம் அவர்களுக்கு தெரியும் என்பதால் அது ஒவ்வொன்றும் தனித்தனியாக தெரிந்துதான் இருக்கணும் என்று இல்லை. அப்படி உள்ளபோது பிரம்ம வித்யை உபதேசிக்கும் அவரை முக்கிய குருவாக கொண்டு இதர வித்யைகளை மற்றவர்களிடமிருந்து உபதேசம் பெறுவதும் உண்டு.